நம்ம அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸில் பெஸ்ட்டாக பண்ண முடியும். எல்லார்ட்டையும் அந்த குணம் இருக்குது, ஆனால் அது எப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு மட்டும் தெரியல, அதை இன்னைக்கு பேசுவோம். என்னோடய ஆசை வந்து கடைக்கு வெளியே தமிழ் பேர் இருக்கக்கூடாது, கடைக்கு உள்ள தமிழ் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணும். நிறைய பேர் பிஸ்னஸில் ஃபெயில் ஆகாத காரணம், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அந்த ஒரு எண்ணமும் இல்லை. ஏதாவது வேலை செஞ்சாலும் சரி, வேலைக்கு போகணும், ஜாபுக்கு போகணும், அப்படி அதாவது சின்னதாக எதாவது பண்ணணும், அவ்வளோதான். பெருசாக எதாவது பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எண்ணம் இல்லை. ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் என்னென்னா, ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னு நினைங்க. அப்படி பெருசாக சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, இந்த லெசன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் நிறைய பெரிய கம்பெனி பண்ணணும், பெருசாக பண்ணணும், நிறைய பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், நிறைய பேருக்கு நம்ம ப்ராடக்ட் போய் சேர்க்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கணும். எண்ணம் இல்லாதவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் லெவல் அந்த மாதிரி லட்ச லட்சம் என்ன கோடி கணக்கில் போகணும் அப்படின்னு சொல்லலை. அட்லீஸ்ட் நம்மளோட தகுதி என்ன, நம்மளால் என்ன பண்ண முடியும் அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா. எவ்வளோ பேர் வாழ வைக்கும் அவங்க குடும்பம், அவங்களோட திறமை கொண்டு வர்றது, யார் யார் எங்களும் மாட்டிட்டு சின்ன படம் முழிப்பா, அவங்களுக்கு நம்ம சரியான வழிகாட்டி நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு காட்ட முடியும் இல்லையா. நம்ம கஸ்டமர் நம்மளை வந்து பெருசாக பார்க்க முடியும், நம்ம குடும்பத்தில் ஃபேமிலியில் பணத்தில் எல்லாமே பெருசாக சாதிக்க முடியும். அது கொடுக்குறது பிஸ்னஸை பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு தெரியாத காரணத்தினால எங்கேயோ கூலி வேலை செஞ்சுட்டு இருக்க கனவெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வயிற்று கழுவிட்டு காலம் முடித்து அப்படியே காலம் முடிஞ்சிருது. இதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாத அப்படியே எடுத்தாலும் சரி, எங்கேயா தப்பு தப்பு பண்ணி அதை தொலைச்சி கஷ்டப்பட்டு டேமே பணம் இருக்கிற தைரியத்தில் எதையுமே படிக்காமல் சொந்த இதில் பண்ணி அதை தொலைச்சிட்டு போகிற நிறையனால அதை பார்த்து மற்றவங்களும் யாரும் உள்ள வராமல் இருக்காங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், பெருசாக ஆகணும் அப்படின்னா மத விஷயம் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும். நான் என்ன மாதிரி பண்ணணும், யாரை ஹெல்ப் பண்ண போகிறேன், அது மாதிரி எம்எம்ஜி நெட்ஒர்க்கில் மாட்டி முழிச்சு எல்லோரும் வந்து ஏமாற்றி கழுத்துறுத்து போன்ற விஷயத்தெல்லாம் தாண்டி, ரெண்டாவது வா ஃபுல்லாக வந்து நீ நெட்டை மாட்டி பண்ணு அதில் வந்து ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி, அந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படிங்கிற பேரில் வெறும் பணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு அதில் எனத்தையாவது பண்ணிவிட்டு கஸ்டமர் எப்படி சரி பண்ண தெரியாமல் ஃபேமிலி பிஸ்னஸ்னா எல்லாத்தையும் ஃபேமிலி தொலைச்சிட்டு, அப்புறம் நம்மளோட டீமை எப்படி கூட்டிகிட்டு போகணும், டீம் வரும் போகும் துரோகம் பண்ணிட்டான் போயிட்டான் ஏமாற்றிட்டான் அப்படி டீம் எப்படி கூப்பிட்டு போகணும், அங்கே கூப்பிட்டு போகணும், எங்கேயுமே எந்த விஷனும் இல்லாமல் இப்போ என்கிட்ட டீம் மெம்பராக இவங்க இந்த மாதிரி இவங்களெல்லாம் இப்படி ஆக்குறதா என்னோடய விஷன், என் கஸ்டமராக இவங்களுக்கு நான் இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கல என்னோடய விஷன், நான் என் லைஃப்பில் என்ன ஆகணும் அது என்னோடய விஷன், என் ஃபேமிலி எப்படி இருக்கணும் என்னோடய விஷன், என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் என்னோடய விஷன், இப்படி எல்லா செக்மெண்ட் கிஸ்மெண்ட் கஸ்டமர் கிஸ்மர் ஃபேமிலி இவங்களே நம்மளோட வேலை பார்க்குற ஸ்டைல் நம்ம கல்ச்சர் எல்லாத்துலேயும் ஒரு விஷன் நமக்கு இருக்கணும். எம்எஜி பொறுத்த வரைக்கும் எப்படி ஏதாவது ஒரு பொருள் வச்சு பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் தொலைச்சி வெறும் வந்து பூஜை பண்ணி அது பண்ணி கிரகம் சாஸ்து பண்ணால் மட்டும்தான் பண்ணியே ஒரு உலகத்தில் பெரிய கிரகத்தை போய் அடைஞ்சலான்னு அதை மட்டுமே நம்பிட்டு, அது முக்கியம் நிறைய பேருக்கு இருக்கிற இதில் எல்லா ஒரு ஒரு விஷயத்தை படித்தா தெரிஞ்சால் வச்சாலே தெரியும் இல்லையா. இப்போ என்னையும் வந்துட்டு சில உங்கள் கிரகம் என்ன, அதனால தான் உனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு, உன்னோட ராசி பலன் என்ன, நியூமரிகள் என்ன, இவ என்ன தான் போடா அப்படின்னு. ஸோ அது அது நான் இதை மட்டும் நம்புகிறேன், இன்றைக்கி என்ன இருக்கோ அது நான் நம்புனேன் எந்த விஷயத்தாலும் இருக்குது. ஸோ உங்களோட விஷன் என்ன, நீங்கள் நீங்கள் வந்து எது ஓகே எது நாட் ஓகே, நீங்கள் என்ன கனவு காண்றீங்க, இப்போல்லாம் டீமை யார் பார்க்கணும், யார் லாங் டேர்ம் யோசிக்க முடியும், யார் டூப்ளிகேட் பண்ண முடியும், யார் நிறைய பேரை உருவாக்க முடியும், அவங்க மட்டும் தான் என் விஷனில் இருப்பாங்க, அவங்க தான் என் டீம் மெம்பர்ஸ். சோத்து திண்டு கால கலத்திட்டு காலங்குள்ள எம்எம்ஜியில் இருக்கணும்னு அவங்க என் டீம் மெம்பர் கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு ட்ரீமு, நம்மளுக்குன்னு கனவு, நம்ம எங்கே போகணும், எப்படி வாழணும், என்ன ஏதுன்னு அந்த ட்ரீமை யோசிக்காத வரைக்கும் அது நடக்காது. அப்படியே நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எடுத்தால் அந்த பிஸ்னஸ் என்ன டைப்பில் இருக்கும், எங்கள் பிஸ்னஸ் மக்களோட மக்களை கலந்துருக்கும், எங்கள் பிஸ்னஸ் மக்கள் அவங்க எதை அச்சீவ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் கூட இருக்கும், என் பிஸ்னஸ் அவங்க என்ன பிஸ்னஸ்க்கு வந்தாலும் சரி, நெட்டு மாட்டி வந்தாலும் சரி, பிஸ்னஸ் வச்சு வந்தாலும் சரி, அவங்களோட கனவு அடைகிற வரைக்கும் அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட ட்ராவல் பண்ணும், அதை நேரம் எடுக்க முடியாது, அது கன்சல்டிங் வச்சு அவங்களுக்கு நமக்கு ஒத்து வருமா, அவங்களோட அந்த டீச்சபிள் இருக்கா, இன்னும் எல்லாம் செக் பண்ணி அந்த ட்ராவலில் தான் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் இப்படி போகிறதுக்கு காரணம் அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். விஷன் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் எடுப்பேன், இப்படி இல்லாமல் கிடையாது, இவங்க கூட தான் வேலை பார்ப்போம், இவங்க தான் கொச்சின் கொடுப்போம், இவங்க கொடுக்க மாட்டோம், எல்லாமே நம்ம விஷன் கிளியராக இருக்குது. ரெண்டாவது விஷயம் எல்லோரும் பண்ண முடியாமல் தகைக்குது வச்சுட்டுறது காரணம், காலம் ஃபுல்லாக அவன் ரொம்ப பிஸியாக இருப்பான், கடையை திறந்து மூடுறது, அவன் தான் காலையில் கடையில் இருப்பான், அவன் தான் கடையில் மூடுவான், ரெண்டு பேர் வச்சுடுவான், அது இந்தியில் அவனோட கல்லாவை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு, கல்லாப்பட்டியை வந்து வேறு எவனும் கையில் கொடுத்துட்டு விட அப்போ பிஸ்னஸ் போச்சு அப்படின்னு. இப்படி ஒரு தாந்திரிகத்தில் இருந்து காலங்களில் அப்படி வாழ்ந்துட்டு என்றைக்கு யார் ரொம்ப பிஸியாக இருக்கணும் அவன் பெரிய கம்பெனி பண்ண முடியாது, ஏன் எப்பவும் ஃப்ரீயாக இருக்கணும் பெரிய கம்பெனி பண்ண முடியும் தத்துவம். ஸோ இந்த பிஸியில் மாட்டி முழிக்கிற எல்லாருக்கும் பிஸி இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் பண்ண முடியும். இந்த உலகத்தை புரியாத எவன் இடத்துல நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும், நான் வேர்வை சிந்தி உழைக்கணும், பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடாது, அவனால் அங்கேயே பிளாக், அதுக்கப்புறம் அவன் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் அவனும் பெரிய ஆளாகணும், நிறைய வேலை சாதிக்கணும் அப்படின்னா அவன் வேலை செய்யணும், அப்புறம் கம்ப்ளீட்டாக பிஸியாக இருக்கணும். இந்த விஷயம் எவ்வளோ பெரிய முக்கியம்னா, 60 வயசு 50 வயசு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பையன் வந்து நம்மகிட்ட படிக்கும்போது அவர் சில கடை வச்சு தரேன், நீ இந்த கடையில் ஃபுல்லாக நீ மட்டும் தான் இருக்கணும், வேறு யாரையும் நடத்து கொடுத்தனா நான் அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணி தரமாட்டேன். பையனோட ஆசை இந்த மாதிரி நான் 10 ஃப்ரெஞ்சைஸ் வைக்கணும், ஆனால் அப்போக்கு அந்த ஒரு கடை நீ நடத்து, நீ காலம் ஃபுல்லாக நீ நான் எப்படி காலம் ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதிலே உட்காந்துருக்கேன், நீ நான் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணேன். ஸோ அப்போது
அந்த ட்ரெடிஷ்னலாகவே மக்கள் எல்லாம் பிஸியாக இருக்கிறதுல தான் ரொம்ப பெருமைப்படுறாங்க தவிர ஃப்ரீயாகி பல பிஸ்னஸ் பண்ணி பல கோடியில் சம்பாதிக்கணும் அந்த ஐடியா அவங்களுக்கு இல்லை. அது பண்ணவும் தெரியாது, பண்ணவும் முடியாது. நிறைய சொல்ல டைலாக் நம்ம பிஸ்னஸ் கோச்சிங் எல்லாத்துக்கும் பண்ணும்போது சொல்ல டைலாக் அவங்கவுங்க பேரண்ட்ஸு பெரியவங்க காலங்காலம் பிஸ்னஸ் பண்ணிட்டு சொல்லும்போது நம்ம இல்லாமலே நம்ம வேலை நடக்கணும், நம்ம மக்கள் வேலை செய்யணும். ஏ நேரில் இருக்கும்போது சொன்னாலும் கேட்க மாட்டான், இதில் நம்ம இல்லாத நேரம் செய்வானா இப்படி நடக்கும் பாசிபிள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க காலங்காலமாக கடையை திறக்கணும், கடையை மூடணும், அவங்க தான் பிஸ்னஸ் நடத்தணும், நாலு பேர் வேலைக்கு வச்சுக்கணும், அதோடு அவங்க சேர்த்துக்கணும். இதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியல. ஸோ பிஸ்னஸ் ஜெயிக்கணும், பெருசாக இருக்கணும், முதல்ல நீங்கள் ஃப்ரீயாகணும், நிறைய யோசிக்கணும், தன்னை தானே தனிமைப்படுத்தணும், எங்கெங்கே என்னென்ன நிற்கு, யார் யார் எங்கே போயிட்டு இருக்கா அதை யோசிக்கணும், அதாவது வழி நடத்தணும். அந்த விஷன், அந்த பார்வை ஃப்ரீயாக்குறது ஒரு பிஸ்னஸ் மேனர் ரொம்ப அத்தியாய கடமை. அவன் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும். பிஸ்னஸ் மேன் சொல்லுது எல்லாத்துக்கும் என்னென்னா, உங்களை நீங்களே எவ்வளோ பிஸிலேருந்து ஃப்ரீயாக கேட்க முடியுமோ வணங்க, அதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ, யாரை வச்சுக்கணுமோ, யாரை வச்சு எந்த வேலை செய்ய வைக்கணுமோ அது செய்யுங்க. எந்த இடத்துல உங்களை தவிர யாரும் செய்ய முடியாது அப்படின்னு வேலை தான் அதை மட்டும் செய்யுங்க. கூடி சீக்கிரம் நீங்கள் அந்த செய்கிற வேலையை அதை நீங்களாக மாற்றிடுங்க, அதை வேறு ஒரு ஆளாக மாற்றிடுங்க. ஸோ என்னெல்லாம் வேலை செய்யுங்களோ அது மற்றவங்க செய்ய வச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுங்க. எம்எம்ஜியில் இதெல்லாம் முழுக்க முழுக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்திருக்கு. சரியா, எல்லாரு கூட ஒன் டு ஒன் நான் தான் பேசுவேன், அப்புறம் எல்லாருடைய கன்சல்டிங் செலக்ட் பண்ணி நான் தான் பண்ணுவேன், அப்புறம் எல்லாத்துக்கு ட்ரைனிங் நான் தான் கொடுப்பேன், அப்புறம் எல்லாத்து செமினார் நான் தான் எடுப்பேன், அப்புறம் எல்லா டீமையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது நான் தான் பண்ணுவேன், ஒவ்வொரு செஷன் ஒவ்வொரு குரூப் எடுத்து நான் தான் பண்ணுவேன். எல்லாமே மாறிச்சு. இன்றைக்கி ஒன் டு ஒன் டீம் பண்ணுறாங்க, கோச்சஸ் பண்ணுவாங்க, கன்சல்ட்டிங் கோச்சஸ் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணுறது கோச்சஸ் பண்ணுவாங்க, எந்த ட்ரைனிங் எடுக்கணும் கோச்சஸ் பண்ணுவாங்க, எந்த செமினார் வைக்கணும் கோச்சஸ் பிளான் பண்ணுவாங்க, செமினார் என்ன எடுக்கணும் என்ன கொடுக்கணும் கோச்சஸ் பிளான் பண்ணுவாங்க, என்னென்ன சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணணும் கோச்சஸ் பிளான் பண்ணுவாங்க. எல்லாமே ஐம் கம்ப்ளீட் ஃப்ரீ. நான் அடுத்த லெவல் அடுத்த லெவல் எங்கெங்கே என்னென்ன கூட்டம் எந்தெந்த கேம் எந்தெந்த கோச்சஸ் எந்தெந்த லீடர்ஸ் எந்தெந்த டீம் நிற்குது, ஏன் நிற்குது, அவங்களுக்கு நெக்ஸ்ட் எங்கே கூட்டு போகணும், வின் வின் சிச்சுவேஷன், அவங்க எப்படி ஜெயிக்க வைக்கணும், நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜெயிக்க முடியும், கோச்சஸ் எப்படி ஜெயிப்பாங்க, யார் கூட ட்ராவல் பண்ணும், அவங்க வாழ்க்கையில் நம்ம எம்எம்ஜி அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், இது மட்டும் தான் யோசிக்கிறது என் வேலை ஃப்ரீயாகி. நான் எங்கேயும் போய் வேலை செய்கிறதோ சொல்லிக் கொடுக்குறது ட்ரைனிங் கொடுக்குறது என் வேலை இல்லை. இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, எல்லோரும் வந்து ஸ்டக்காகி நிற்கிறது வந்து டீம் இல்லாதனால, மக்கள் இல்லாதனால, வேலையை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதனால, எல்லாத்தையும் இவங்களே செஞ்சு செஞ்சு வச்சுருப்பாங்க. எஸ், அதுக்கெல்லாம் டெக்னிக், டீம் எப்படி கூட்டணும், டீம் எப்படி கூட்டு போகணும், காலங்காலமாக நம்ம கூட ட்ராவல் ஏன் வைக்கணும், யாருமே உங்களை பிரியாளாக்கி உங்களை பணக்காரனாக்கி உலக ஃபேமஸ் ஆக்கி உங்கள் பொண்டாட்டி நல்லா இருக்குன்னு எவனும் வரமாட்டான். எல்லோரும் அவன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும், அவன் கம்ஃபர்ட், அவனோட வாழ்க்கை, அவனோட லவ் லைஃப், அவன் குழந்தைக்குட்டி, அவன் ஃபியூச்சர், அவன் அம்மா அப்பா எப்படி காப்பாற்ற முடியும், இது மட்டும்தான் எல்லாரும் கூடும். அப்போது நீங்கள் உங்கள் டீமையும் உங்களோட கனவையும் அவங்களோட அந்த கனவையும் ரெண்டு மிங்கிள் பண்ணி எப்படி கூட்டு போக முடியும், அவங்கள அந்த இடத்துல எப்படி சேர்க்க முடியும், அப்படி அந்த டீமை நிர்ணயிக்கிறது. ஒரு ஒரு பழமொழி உண்டு, சிங்கிளாக யாரும் பெருசாக அதிகம் சாதிச்சதில்லை, நீங்கள் ஏதாவது பெருசாக சாதிக்க அவங்களுக்கு டீம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டீமை உருவாக்குறது, வேலைகளை அவங்களுக்கு டெலிகேட் பண்ணுறது, அவங்கள செய்ய வைக்கிறது, இது செய்ய முடியாமல் எல்லோரும் சக்காய் நின்று தானே, ஏன்னா ஏமாத்துற அவனா விட்டுட்டு போயிட்டான். இது அந்த ரிலேஷன்ஷிப்பு கல்ச்சரு, சரியான ஆளை எடுக்கிறது, சரியான இடத்துல ரிப்பேர் ஆகும்போது சரி பண்ணுறது, இது எல்லாமே தெரியாதனால அதை விட்டு தூரம் இருக்காங்க. அதோடய விளைவு அதிலேயே கடந்து அவங்க வாழ்க்கையை முடிச்சிருந்தாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்படி எத்தனை கூட்டங்கள், எத்தனை பேர், இப்போ நிறைய நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் பெரிய கலக்கு கலக்குனாரு, எங்கள் அம்மா வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணி பெருசாக கலக்கிறாங்க, நடந்த கேள்வி ஏன் அந்த பிஸ்னஸ் நேரி கூடலை, அவங்க கையில் தர இருக்க வரைக்கும் புத்தி இருக்க வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டாங்க, பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க, அந்த பிஸ்னஸ் முடித்து போயிட்டு அவங்களா அடுத்த டீம் உருவாக்க முடியல, சந்தித்து வர முடியல. இன்றைக்கி எம்எம்ஜி 100 இயர்ஸ் பற்றி ஏன் பேசிகிட்ருக்கோம், அதை அவங்களால உருவாக்க முடியல. ஏன் வந்து இவங்களாலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எல்லாத்து கூட்டம் பண்ண முடியல, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ஸோ மேக் ஷுர் டீம் டெலிகேஷன் டெவலப் பண்ணுறது, இப்படி வின் வின் செட் எடுக்க இது தெரியாமல் தனியாக மக்கள் நின்றாங்க. இன்றைக்கி எல்லாமே டீம் வச்சு நடத்தி எல்லாம் அவங்கவுங்க டெலிகேட் பண்ணி அவங்க வாழ்க்கை போது போது காரணம் என்ன, ஏன்னா அந்த டீமை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கூடியே இருக்க ட்ராவல் பண்ணுறதுனால அப்படி உங்களால் உருவாக்க முடியுமா, அதுக்கு அந்த திறமையெல்லாம் இருக்கா. அப்படி நீங்கள் டீமை உருவாக்கினாலும் எப்படிப்பட்ட டீமாக இருக்கணும், அது கமிட்டடாக இருக்கணும், அவங்களுக்கு திறமைகள் இருக்கணும், அவங்களோட லாயல்ட்டி இருக்கணும், அவங்க ஆக்ஷன் எடுக்கிற ஆட்களாக இருக்கணும், இப்படி எல்லாமே இருக்கணும். இதில் ஏதாவது 2-3 இல்லை, வாரன் பஃபெட் சூஸ் பண்ணுவார், அவருக்கு டீமை சூஸ் பண்ண மட்டும் எனர்ஜி, இன்டெலிஜென்ட் அண்ட் லாயல்ட்டி பேப்பர். எனர்ஜினா அவங்க எங்கெங்கே ஆக்ஷன் எடுக்க முடியாது, அவங்கள எடுக்க முடியுதா கேட்பாங்க. சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு அப்படி இருக்கவன், அவன் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் சரி, அவன் லாயலாக இருந்தாலும் சரி, கம்பெனிக்கு உதவ மாட்டான். 2வது, அவன் பயங்கர ஆக்ஷன் எடுப்பான், ஆனால் முட்டாதனம் வேலை செய்வான், எந்தெந்த இடத்த எதை எப்படி செய்யணும்னு தெரியாமல் இருப்பான், இவனும் நமக்கு டேஞ்சர். 3வது இருப்பான், புத்திசாலியாக இருப்பான், ஆக்ஷன் எடுப்பான், எதை எதனால் சாதிச்சு அட்டிச்சு முடிச்சு தள்ளி போயிட்டே இருப்பான், ஆனால் என்ன இருக்காது, லாயல்ட்டி இருக்காது, என்றைக்கு நாள் கழுத்து இருப்பான், என்றைக்கினாலும் ஏமாத்திருவான், என்றைக்கினாலும் நம்மளை சொல்லி முடிச்சு போயிடுவோம், இவன் ரொம்ப டேஞ்சர். இப்படி நீங்கள் உங்கள் டீம் எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து எடுத்துருக்கீங்களா, அப்படி ஒரு டீம் உருவாக்குறீங்களா? சரி, ரெடிமேடாக கிடச்சி பண்ணும்போது அது இருக்குமா தெரியாது, ஆனால் நீங்கள் அந்த மாதிரி டீமை உருவாக்குறீங்களா? பேசிக்காக கொண்டு வந்து ஒன்றும் தெரியாத மக்களை கொண்டு வந்து அதை பற்றி தெரியாதவங்களை கூட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்து அவங்கள அப்படி ஸ்ட்ராங் டீமை உருவாக்குறீங்களா? அப்படி அவங்க எப்பவும் உங்களை விட்டு போக மாட்டாங்க, அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமா? அப்படி அவங்கள கைட் பண்ண முடியுமா, அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுமா?
அவங்க நம்பிக்கை நீங்கள் பெற முடியுமா, அப்படி உண்மையிலே உங்களால் செஞ்சு கட்ட முடியுமா, அந்த திறமையும் இன்டெலிஜென்ஸ் அந்த பக்குவம் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் மட்டும் இருக்கா? ஸோ எவ்வளோ டீம் நீங்கள் ஜெனரேட் பண்ணுங்க, எவ்வளோ பெருசாக ஜெனரேட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ திறமையான டீம், எவ்வளோ லாலான டீம், எவ்வளோ பேரை நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகிறீங்களோ. எகைன் வந்து இல்லை முட்டை வேணும், முட்டை மாதிரி வச்சா கோழி வாங்கா, டீம் வேணா எனக்கு பணம் வேணுமா, அப்போ பணம் வந்தால் தான் டீம் வைக்க முடியுமா, அப்போ பணம் சம்பாதிச்சா தான் பணம் சம்பாதிக்க டீம் வேணும், டீம் இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும், இப்படியே சுற்றிட்டு இருப்போம் நிறைய பேர். பட் அதை விட்டுட்டு பணம் எப்படி சம்பாதிக்கணும், டீமையும் எப்படி கொண்டு போகணும், பணம் இல்லாமலே டீம் கூட எப்படி ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் படிக்கணும். எம்எம்ஜி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, எம்எம்ஜிக்குன்னு அதுக்கு மெத்தட் இருக்குது. இப்போ எம்எம்ஜி லீடர்ஸ் கோச்சஸ் அதேமாதிரி ஜாயின் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரியணும், படிக்கணும், தம் பிசினஸ் எப்படி கொண்டு வரணும்னு தெரியணும், க்ரியேட்டிவாக யோசிக்கணும். அதுக்கு தான் வேலையெல்லாம் பிஸியாக இருக்கிறத விட்டுவிட்டு இந்த மாதிரி விஷயத்தை பற்றி யோசிக்கணும். அதே மாதிரி மக்கள் கூட நீங்கள் கலந்துக்கிட்ட போது எல்லாரோட பேசும்போது உங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் கூட என்ன ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்களுக்கும் உனக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, என்ன வந்தாலும் சரி எது வந்தாலும் கூட நிற்பாங்களா, உங்களுக்கு உங்களுக்குள்ள உறவு, டீமுக்கு உள்ளுக்குள்ள உறவு, டீமுக்கும் நம்ம கஸ்டமருக்குள்ள உறவு, இதெல்லாம் எப்படி இருக்குது, இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்களா, அதை டெவலப் பண்ணதுக்கு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்கா? இப்போ இன்றைக்கி ஒன்று இல்லாட்டாலும் டீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி பேசி முடிவெடுத்து சிரிச்சு கும்பலம் போட்டு அவங்கவுங்க ஒரு முடிவெடுத்து ஸ்டெப்ஸ் போகும்போது டீமுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பு. எஸ் எங்கனாலும் பொலிட்டிக்ஸ் அது இது கொஞ்சம் இருக்கும், பட் ஸ்டில் அவங்களால சேர்ந்து ஒரு விஷயத்தை நடத்தி கொண்டு போக முடியுது அப்படின்னா 100 இயர்ஸ் கம்பெனி உருவாகிட்டு அவங்கள்ட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சொன்னபோது அவங்க கொண்டு போகிறாங்க. உங்களுக்கும் ஒவ்வொரு நம்பருக்குள்ள டீம் ரிலேஷன்ஷிப், டீமுக்கு உள்ளவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப், டீமுக்கும் கஸ்டமருக்குள்ள ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே ஸ்ட்ராங் இருக்கணும். ப்ளஸ் உங்களோட எவ்வளோ பெரிய மென்டாரு, பெரிய பெரிய ஆட்கள், எவ்வளோ கான்டாக்ட்ஸு, ஹை நெட்ஒர்க்கிங், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய கனெக்ஷன்ஸ், அவங்க கூட உங்களோட ரிலேஷன் நல்லா இருக்கணும். எவ்வளோ கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கோ உங்கள் டீமும் உங்கள் கம்பெனி அதே அளவு பெறும். நிறைய பேர் பிசினஸ்ல அவ்வளோ பிஸியாக இருப்பான், யார் கூட ரிலேஷன்ஷிப் பெண்ட் பண்ண முடியாது, வெளியுள்ள ஆட்களை பண்ண முடியாது, டீம் கூட பண்ண முடியாது. அதோட விளைவு அவன் ஒரு சர்க்கிளில் போய் உட்காந்துட்டு அவனால் வெளி உலகத்தில் தெரியாமல் கிணத்த வழியாக இருக்கும். உங்களை எவ்வளோக்கு பெரிய எவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்கோ நீங்கள் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ண முடியும். நெட்ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்மகிட்ட லெசன்ஸ் இருக்குது, எல்லோரும் படிச்சுட்டு இருக்காங்க, அது பாருங்கள். நம்மகிட்ட எவ்வளோ கனெக்ட்ஸ், அவங்க உங்களுக்காக என்ன பண்ண ரெடி, உங்களால் என்ன பண்ண வைக்க முடியும், என்னெல்லாம் பண்ண பண்ண வைக்க முடியும், அந்த அளவு உங்கள்கிட்ட சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்கா? என்ன மாதிரி ஒரு சாதாரண முன்ன பண்ண தெரியாத ஆளை வந்து இவ்வளோ பெரிய ஆளாக ஆக்குறதுக்கு, உங்க கூட கனெக்ட் கொண்டு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உங்கள்கிட்ட சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்கா? இன்னும் சில விஷயங்கள் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுல தோற்று போகிறது காரணம் வந்து ரொம்ப மோசமான பழக்க வழக்கங்கள். எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கேவலமான பழக்க வழக்கங்களால் அவங்களால ஏதாவது பண்ண முடியாமல் போயிடும். சோம்பேறித்தனத்தினால, தப்பான பழக்க வழக்கினால அவங்க பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, அப்படியே பண்ணாலும் சரி சஸ்டைன் பண்ண முடியாது, அப்படியே சஸ்டைன் பண்ணாலும் சரி பெருசாக்க முடியாது. அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட சிந்தனை, இதெல்லாம் நம்ம வந்து தெரியணும். இப்போ எம்எம்ஜியில் யாராவது வந்து நான் உங்கள் எம்எம்ஜியில் வேலை செய்கிறேன் அப்படின்னா அப்படிலாம் நேரம் வேலை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், உங்களோட கல்ச்சர் படிச்சுக்கணும், உங்கள் பழக்க வழக்கம் தெரிஞ்சுக்கணும், எங்களோட மைண்ட் செட்டு, செட்டிங்ஸு, திங்கிங்கு, மணி கல்ச்சர், வெல்த் கிரியேஷன்ஸ், நாங்கள் பழகிற விதம், பேசுகிற விதம், எங்களோட கொள்கைகள், நாங்கள் எது சரி நினைப்போம், இது தப்பு நினைப்போம், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கொண்டு வர முடியும். முன்ன பின்ன தெரியாது யாராவது வந்து டக்குன்னு அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எப்படி தான் கம்பெனி நடத்துகிறாங்கன்னு எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி இல்லை, அப்படி உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்களா, நம்ம கல்ச்சரில் முத்து வராங்களா? இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போதுக்கு இருக்க காரணம் என்ன, எல்லாரோட திங்கிங்கும் தாட் ப்ராசஸ் ஒன்போல் இருக்கும். அதனால் அவங்க எல்லோரும் ஒரே குட்டையில் ஒரு மட்டை மாதிரி அவங்களை இருக்கும்போது அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசம் தெரியாது. திடீர்னு யாரையும் திக்கொண்டு வெளியே கொண்டு போட்டுட்டு அவங்களை பண்ண எல்லாம் கிளம்பிடும். அந்த மாதிரி உள்ளே எடுக்கிறது முன்னாடி அவங்களோட கல்ச்சர் என்ன, கலாச்சாரம் என்ன, திங்கிங் என்ன, தாட் ப்ராசஸ் என்ன, ஆட்டிடியூட் என்ன, இதெல்லாம் செட் பண்ணி பார்த்து எடுக்கீங்களா? எல்லாரோட திங்கிங் தாட் ப்ராசஸ் மூமெண்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லா மூமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சாதனையும் சிந்தனையும் எல்லோரும் ஒன்றா மூவ்மெண்ட் பண்ணதுக்கும் ஒரே டைரெக்ஷன், ஒரே தாட்ஸு, ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா எல்லோரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, ஒரு சிச்சுவேஷன் வச்சு எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, ஒரு சந்தோஷம், ஒரு துக்கம், ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லோரும் ஒன்போல ஒரே டைரெக்ஷனில் ஒரே மாதிரி யோசிப்பாங்க. எப்படி இருக்கும் இந்த கம்பெனி ஒரு பெரிய ஃபோர்ஸாக கிரியேட் ஆகும், அதோட மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கல்ச்சரும் இந்த மாதிரி கலாச்சாரமும் இந்த மாதிரி திங்கிங் தாட்ஸ் ப்ராசஸும் உள்ளுக்குள்ளே ஜெனரேட் பண்ணிங்கன்னா யார் உள்ளே வந்தாலும் சரி இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் பண்ணால் திரும்ப பிஸ்னஸ் வந்து 100 வருஷம் உங்களோட ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களை யாரும் தேடவே மாட்டாங்க, உங்களோட சிந்தனைகளும் செயல்பட்டு போயிட்டே இருக்கும், நம்ம இல்லாமலே நம்ம நினச்ச விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம லீடர்ஷிப் அப்படிங்க எப்பவும் வந்து நம்மளுக்கு எது வரும், நமக்கு எது வராது, நம்ம எது செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. யாருக்கு எது கனெக்டே இல்லையா அதை போய் செய்வாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ட்ரைனிங்லாம் ஆரம்பிக்கும் போது நிறைய வந்து ட்ரைனிங் சப்போர்ட் பண்ணுறவங்கள வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், இப்படி பண்ணித்தரேன், நீ டான்ஸ் பண்ணா பணம் நான் கூட்டித்தரேன் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறான். ரெண்டாவது விஷயம், அவன் ஃபேஸ்புக்கில் ஆட் போடுறது, மக்கள் கொடுத்து எப்படி என்னதுன்னு எனக்கு தெரியாது, அவன் தான் பண்ணித்தருவான். சரி ஓகே பண்ணுங்கடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து ஜிமிக்ஸ் பண்ணுறது, தூக்கிட்டு வர்றது, பணம் அழுறது, அந்த விஷயம் பண்ணும்போது எனக்கு அது மறுபடியும் எனக்கு பிடிக்கல. இது ஏன் மெத்தட் கிடையாது, ஏன் பாலிசி கிடையாது, பணம் கொடுக்குறதும் எது பண்ணுறதும் க்ளோசிங் பண்ணுறதும் அது பாலிசி கிடையாது, அதுக்குன்னு சில மெத்தட் இருக்குது, அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் தெளிவாக இருந்தேன். அதோட விளைவு அவங்களோட முறையில் நான் போய் பார்த்தேன், எனக்கு தெரியாது அவங்க நான் இந்த விஷயத்தில் புசுத்து. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒரு 10 3 க்ளோசிங் 3 வரை எம்ஏ ட்ரைனிங் ஜாயின் பண்ண அந்த மாதிரி நினச்சோ அப்புறம் ஒரு நாள் அவனால் வர முடியல. நானே என்னோடய ஸ்டைலில்
எப்படி நார்மலாக பேசணும், பேசி எந்த சேல்ஸ் க்ளோசிங் பண்ணாமல் என்ன பண்ண பேசினா அதோட விளைவு 10க்கு 10 வரை ஜாயின் பண்ணாங்க. பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்னிலேருந்து நீ ராசா, நீ விட்டுரு, நீ நல்ல வேலை அன்றைக்கி வரா போனேன், நம்ம அதில் போகணும் அப்படின்னு உங்களுக்கு எது வரும், உங்களுக்கு எது ஸ்டைலு, இப்போ இன்றைக்கி நான் பேசுகிற ஸ்டைலு, பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டைலு, நாங்கள் இப்படி தான் மக்களை கூட்டுவோம், இப்படி தான் பேசுவோம், இப்படி தான் பண்ணுவோம், எங்கள் ட்ரைனிங் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும், தப்புனா அப்படி தான் கேட்போம், எது பண்ணுவோம் எது பண்ண மாட்டோம், எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, கிராமர் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, முறப்படி கற்று தெரியாது, கேள்வி கேட்க 1000 பேர் வரும், இவர் ட்ரைனிங் படிக்கணும்வா, உன் கேள்விக்கு பதிலிச்சு நீ எவனா, நீ என்ன வேணுமோ சொல்லிட்டு போ, ஏதாவது வீடியோ பண்ணி போடு, எடுத்து வந்து இங்கே வராது, நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம தெளிவாக தெரிஞ்சு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். தெரியாத இடத்துல போய் கைவிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் வந்து வேறு வேறு வேலை, வேறு வேறு ட்ரைனிங், வேறு ஒரு விஷயத்தில் மட்டும் வருவாங்க. வேண்டாம் சாமி, இது நமக்கு பிடிக்காது. இப்போ இனியெல்லாம் வந்து நிறைய, நான் 17 வருஷமாக கார்பரேட் ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ நானாக வாழ விடுங்கடா, உங்களை மாதிரி கார்பரேட்டில் நடிச்சுட்டு உள்ளே வெளியே உள்ளே ஒன்று பேசி வெளியே ஒன்று பேசி காலம் ஃபுல்லாகவே அப்படி எனக்கு பிடிக்காது அப்படி விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ எங்கேயாவது கார்பரேட் ட்ரைனிங் வேலைகள் வந்துச்சுன்னா முடியாது, இப்படி தான் பண்ண முடியும், அங்கே நம்ம ஃபுல் ஸ்டைலில் இப்படி தான் பண்ணுவேன், ஓகேனா சொல்லு அப்படின்னு அவங்க கொஞ்சம் வேறு மாதிரி பேச அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். நமக்கு எது ஸ்ட்ரென்த்து, நமக்கு எது முடியும், நமக்கு எது முடியாது, எந்த மக்கள் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியும் என்ன முடியாது அதில் ஃபோக்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம டீமில் வந்தவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும், யார் யாருக்கு என்ன திறமை, யார் யார் என்ன பண்ண முடியும், யார் யார் என்ன பண்ண முடியாது, கொஞ்ச நாள் போகப்போ உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அந்தந்த ஆளை அந்தந்த இடத்துல வச்சுட்டு அந்தந்த ஆளை கம்ப்ளீட்டாக நம்பாமல் பின்னாடி பேக்கப் எடுத்து அதெல்லாம் பண்ணிவிட்டு யார் யார் எந்தெந்த ஸ்ட்ரென்த்தோ அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்கள ஓட்டி போயிட்டு இருக்கணும். அங்கங்கே மாற்றி பிரச்சனை, சிலது வந்து குருவி எவ்வளோ பறக்க வச்சாலும் சரி அது கழுகாக மாறாது. நீங்கள் அந்த நம்பி இது ஒரு நாள் பறக்கும் இது நாள் பறக்கணும் உங்கள் காலத்தை கழிச்சிட்டிங்கன்னு முடிஞ்சு போயிடுச்சு கதை. ஃபயர் த மதர், அம்மாவாக இருந்தாலும் சரி, தம்பி இருந்தாலும் தங்கச்சி இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷன் அவங்களால வேலை பார்க்க முடியல பண்ண முடியல, அவங்க அடிச்சுட்டு இருக்காங்கன்னா தூக்கிடுங்க. ஸோ அம்மா தம்பி தங்கச்சி இந்த நிலைமை சொன்னோம் அப்படின்னா உங்கள் டீம் மெம்பர் யாராவது நீங்கள் பெருசாக பண்ணிடுவாங்க அப்படி பண்ணி நம்பி நம்பிட்டு இருக்கீங்க, அவங்க எதுவும் பண்ணவில்லை, அவங்களால முடியல, மேபி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், அது முடியல, ரெஸ்பான்சிபிலிட்டி 100% எடுத்து முடியலன்னா சம்திங் இஸ் ராங். உடனே நெக்ஸ்ட் லெவல் பிடிங்க, அடுத்த நெக்ஸ்ட் போங்க, அந்த பேக்கப் பண்ண முடியுதா? ஸோ நீங்கள் மட்டும் உங்கள் ஸ்ட்ரென்த்ஸில் வேலை பார்க்கக்கூடாது, உங்களோட டீம் மெம்பரும் அவங்கவுங்க யார் யார் எந்த ஸ்ட்ரென்த்ஸில் வேலை பார்க்கறாங்களோ அதில் மட்டும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். டோன்ட் ட்ரை டு டீச் த பீக் டு ப்ளே அப்படிங்க, பண்ணியை பறக்க வைக்காதீங்க, மீனை மரம் யார் வைக்க நினைக்காதீங்க அப்படி நம்ம டீமில் விதவிதமாக வருவாங்க, அவங்கள உங்களால் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், யாருக்கு எந்த செக்மெண்ட் கொடுக்கணும், எது கொடுக்கணும், அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, யார் எவ்வளோ பறக்க முடியும் பறக்க முடியாது அப்படின்னு கீனாக அவங்களுக்கு டெலிகேஷன் வேலை கொடுத்ததுலேருந்து அவங்கள பயங்கரமாக அப்சர்வ் பண்ணணும். அப்படி ஒரு டீம், அப்படி ஒரு விஷயங்கள் வந்து உருவாக்குங்க. இது மூலமாக மக்கள் வந்து தேடி தேடி உங்களை பார்த்து வரணும், நீங்கள் மக்களை தேடி போகக்கூடாது, நம்ம வந்து ஒரு மேக்னெட்டாக மாறணும், மக்கள் நம்மளை தேடி வரணும், டீம் நம்மளை தேடி வரணும், அவங்க அவங்களோட இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுமாதிரி அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க காம்படிட்டர் யார், அவங்க என்ன மாரிஜினல் பண்ணுறாங்க, சில பிஸ்னஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் போனால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. சரியா, இப்போ நீங்கள் வந்து பால் உங்கள் விஷயத்துக்கு வேறு பால் விற்க முடியாது, எல்லோரும் நிர்ணயிப்பாங்க, அதில் தான் பண்ண முடியும். எங்கெங்கே காம்படிஷன் மார்க்கெட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்களோ எதில் இறங்க போகிறீங்களோ அதில் எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது, எவ்வளோ பெரிய மார்ஜின் இருக்குது, அது எவ்வளோ பெரிய சர்வீஸ் இருக்குது, டீம் செலவு அப்படி ஆகும், இது எவ்வளோ பெரிய க்ரோத் பண்ண முடியும், எவ்வளோ பெருசாக க்ரோ பண்ண முடியும், எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, இதில் என்னென்ன செலவு இருக்குது, இன்வென்ட்ரி இருக்குது, நாளைக்கு திடீர்னு பிஸ்னஸ் போட்டுனா என்ன பண்ண முடியும், அது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது பிஸ்னஸ் பண்ணுவோம். இன்னொரு வகையில் பிஸ்னஸ் மேன் ஃபெயில் ஆகுது, காரணம் வந்து அவங்கவுங்க எல்லா வேலையும் இவங்களே சேர்ந்து பார்ப்பாங்க. எப்படி எல்லாருக்கும் ஒரு சேர்ந்துருக்கோ அதே மாதிரி நமக்கு ஒரு சேர்ந்துருக்கும், நமக்கு இது செய்ய முடியும் இது செய்ய முடியாது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிறைய பேர் தேவைப்படும், அந்தந்த இடத்துல அந்தந்த ஆட்களை கரெக்டாக பண்ணணும். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி ரொம்ப முக்கியம். ஒரு கணவன் மனைவி காலங்காலமாக ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்ந்து வர்றது இத்தனை வருஷ காலமாக ஏன் அந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கு, ஏன்னா ஆண் வேறு பெண் வேறு, ஆணுக்கு இல்லாத விஷயம் பெண்ணு இருக்கும், பெண்ணுக்கு இல்லாத விஷயம் ஆணுட்டு இருக்கும், ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் தேடுதல் இருக்கும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு ஒரு அடிதடி அடி அது வேறு கதை, சேர்ந்து இருக்கும்போது அந்த வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் அந்த சிஸ்டம் ஏன் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா ஒருத்தர் இல்லாத ஒரு விஷயம் ஒருத்தர் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கூட்டு வரும்போது உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் யார்ட்ட இருக்குது அவங்கள நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வச்சுக்கோங்க, உங்களுக்கும் அது இருக்குது அவங்களுக்கு அது இருக்குன்னா தென் இட்ஸ் அ காம்படிஷன், அது வந்து பெருசாகாது. இப்போ எங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது நான் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் நீங்கள் ஆகும்போது அதை நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போகிறதுக்கு அதை பேக்கப் பண்ணி மக்கள்கிட்ட பொறுமையாக பேசுகிறதுக்கும் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி, ஏன்னா எவ்வளோ பிஸ்னஸ் எங்கே போதோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணக்கில் பார்க்குறது எல்லாம் பண்ணுறது, கொடுக்கறது, டீட்டெயில் எடுக்கிறது, டேட்டா எடுக்கிறது எல்லாமே எனக்கு அது சுத்தமாக ஒன்று தெரியாது. ஸ்வேதா மேம் அவங்க 12 வருஷம் 15 வருஷம் மட்டும் ஜாயின் பண்ணாங்க, அந்த விஷயங்களை இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதோட ஸ்டெப்ஸ் இஷ்யூ எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் எங்கெங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டீம் மெம்பர் வரும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்த நிலநாட்டின்னு பாட்டி ஆரம்பித்தாங்க ஒவ்வொருத்தரும், அதே இடத்துல அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க, வேறு விஷயங்கள் இருக்கும், கலந்து போவாங்க, நோ ப்ராப்ளம், அந்த இடத்துல இன்னொரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கடுத்து வரவங்க அதோட பெஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ எல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, ஆனால் டீமாக எல்லாமே பண்ணலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. ஸோ ஒருத்தனால சாதிக்க முடியாது, டீமால் சாதிக்க முடியும். அந்த மாதிரி உங்களால் எந்தெந்த இடத்துல யார் யார் தேவைப்படுதோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி அந்த அளவு வச்சு
எகைன் அந்த அந்த இடம் எப்பவுமே தங்காமல் தொய் விடாமல் விட்டு போகாமல் அந்த மாதிரி ஒரு திறமையாகவும் உங்களால் கொண்டு போக முடியாதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா அல்லது பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்குள்ள குவாலிட்டிஸ் இப்போ சொன்ன விஷயங்கள் அவ்வளோ உங்களுக்கு தெரியுமா அல்லது தெரியுதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? புக்ஸ் படிக்க போகிறீங்களா, யூடியூப் பார்க்க போகிறீங்களா, இல்லாட்டா 99 ருபீஸ்க்கு ஃபேஸ்புக்கில் ஆட் வரும் அது உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் 3000, 10000, 1000 அப்படி கூட்டமாக கட்டிட்டு அப்புறம் போக போகிறீங்களா, இல்லை லட்சலமாக கட்டி போக போகிறீங்களா? என்ன மெத்தடில் நீங்கள் இதெல்லாம் படிக்க போகிறீங்க? தேடுங்க, அதுக்குண்டான கோச்சஸ் யார், சந்தேகப்படுங்க, செக் பண்ணுங்கள், சின்ன சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட தேடுதல் எங்கேயாவது எம்எம்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா எம்எம்ஜியோடையும் 1-to-1 கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரீ 1-to-1 இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் நீங்கள் செலெக்ஷன் அப்படின்னா அதுக்கப்புறம் பெய்டு கன்சல்ட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்டு விட்டு எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ 1-to-1 உங்கள் டவுட்டு விட்டு உங்களோட சிந்தனை ஒத்து போமா, உண்மையில் நீங்கள் கன்சல்ட்டிங் போகலாமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ 1-to-1 கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சல்ட்டிங் போகலாம். கன்சல்ட்டிங் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நம்ம விஷன் ட்ராவலுக்கு பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் அதோட இன்னும் வேறு எதுவும் பிஸ்னஸ் கோச்சிங் இருக்காங்களா, யார்கிட்ட படிக்க முடியும், என்ன பண்ணி தேடுங்க. உங்கள் ஏரியா உங்கள் இடத்துல என்ன மாதிரி ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும், யாரை பிடிக்கும், யார் கூட ட்ராவல் பண்ண முடியும், யார்கிட்ட படிக்க முடியும், எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள். சரியான நம்பிக்கையும் கான்ஃபிடன்ஸ் அதுக்கப்புறம் படிங்க. அல்லது உங்களால் இதெல்லாம் செஞ்சு பண்ண முடியும்னா செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசி ஒரு கேள்வி கேளுங்க, இது வரைக்கும் நான் எப்படி இருக்கேன், என்னோடய புத்தினால் இருக்கேன், அந்த புத்தினால் நீங்கள் எப்படி இருக்கீங்களா, அது ஓஹோனு ஜகஜோதி இருக்கீங்களா, அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அதில் ஏதாவது கேப் இருக்குது படிக்கணும் அப்படின்னா படிங்க. இல்லை இதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னா தேடுங்க. ஸோ முடிவு பண்ணுங்கள் பிஸ்னஸ் கோச்சிங். இந்த ஏன் எல்லோரும் பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிறாங்க, இந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ தெரியுற நம்பருக்கு வந்து உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணும், பெரிய சாதனை பண்ணும். வெறும் கடைக்கு வெளியே தமிழ் போட்டுருக்கூடாது, கடைக்கு வெளியே இருக்கணும். இந்த சுகமான ஒரு விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் மும்பை, நான் இங்கே மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், எம்பி, சத்தீஸ்கர், இந்த இடம் ஃபுல்லாக நான் 20 வருஷமாக 8-10 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், சேல்ஸில் வந்து முதல்ல அப்படி ட்ராவல் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ணும்போது நான் பார்த்தது எல்லாமே ஹிந்திக்காரங்க, ராஜஸ்தான் அவங்க, குஜராத், கிராஸ் அவங்க தான் ட்ரைனிங் பண்ணி சிந்திக்காரங்க, இவங்க தான் நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நொந்து போய்ட்டு எனக்கு தமிழ்காரங்க கூட பிஸ்னஸ் பண்ணுவோம், தமிழ் பேசி பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நான் தமிழ்நாடு வாங்கி நான் தமிழ்நாடு ட்ராவல் பண்ணேன். எனக்கு பெரிய ஷாக்குங்க இருந்துச்சு என்னன்னா, அங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்பர் 1 கலக்கிட்டு இருக்க டாப் 5 அப்படி இருக்கவங்க எல்லாருமே வந்து எகெயின் நார்த் இந்தியன்ஸ். காலங்காலமாக 100 வருஷமாக 200 வருஷமாக அங்கேயும் செட்டில் ஆகி இன்றைக்கி தமிழ் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க. யா நம்ம மக்கள் இருக்காங்க, அங்கே பேக்கிங் பண்ணுறது, கூலி வேலை பண்ணுறது, கணக்கு வழக்கு எழுதுறது, பார்சல் பண்ணி போடுறது, லாரி டெம்பிளில் கொண்டு சரக்கு போட்டு வர்றது, இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு, பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு என்ன கிடையாது இப்படியா மாறும் அப்படின்னு நான் நினச்சபடி ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. இல்லைனா 1-2 பேர் தேடி வந்துச்சுன்னா அது எனக்கு பெரிய சந்தோஷம்.